இன்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக மேற்கு, மேற்கு உள் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில், உட்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. தற்சமயம் அந்த சுழற்சியினுடைய நிலவரத்தை பொறுத்தவரையில் அது ஒரு தீவிர அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது வடமேற்கு திசையில நகரம் உட்பட்டு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதாவது டிப்ரெஷன் என்கிற படிநிலையை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதன் பிறகும் பார்த்தீங்கன்னாக்க அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில், அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது வடமேற்கு திசையில நகரம் உட்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க, கடந்த 24 மணி நேரத்தில் டெல்டா மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில், அதே போல கடலோர பகுதிகளில் கூட சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாக இருக்கிறது. புதுச்சேரி நகர பகுதிகளில் கூட 22 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இது மட்டுமல்லாது, தமிழகத்தில் அதிகபட்ச மழையே பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாக இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் பட்டியலை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, அதிகபட்ச மழை என்பது புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி சுற்று வட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட 70 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது. அதுவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடலோரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடம்தான். இதற்கு அடுத்தபடியாக அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சுற்று வட்டார பகுதிகளில் 66 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதே போல் தஞ்சை மாவட்ட கடலோர பகுதியான அதிராம்பட்டினம் சுற்று வட்டார பகுதிகளில் 65 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான திருத்தணி சுற்று வட்டார பகுதிகளிலும் கிட்டத்தட்ட 50 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது, அதாவது 49 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இவை போக கீழ்பென்னாத்தூர், நகுடி, ஆண்டிமடம், மணம்பூண்டி, விருஞ்சிபுரம், நீமோர், திருத்தணி, வல்லம், ராயக்கோட்டை, கொத்தவச்சேரி என பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாக இருக்கிறது. சிதம்பரம், காரைக்கால் மாதிரியான பகுதிகளில் கூட மழை பதிவாக இருக்கிறது. அதே போல் டெல்டா மாவட்ட கடலோர பகுதி, குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் தரமான மழை பதிவாக இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. கும்பகோணம் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பதிவாக இருக்கிறது. கடந்த 24 மணி நேர வானிலை அறிக்கையில் நேற்று பிற்பகல் நேரத்தில் இந்த மாதிரி கடலோரத்தில் மழை பதிவாகுமாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன். பட் அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கேற்ப அந்த மாதிரிகள் கரெக்டாக தான் பிக் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். மழையும் பதிவாக இருக்கிறது. கும்பகோணத்தில் நம்ம அதில் மென்ஷன் பண்ணியிருந்தோம், கும்பகோணம் சுற்று வட்டார பகுதியில் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளிலும் கடந்த 24 மணி நேரத்தில் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாக இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயந்தான். மழை அளவுகள் பட்டியலை பொறுத்தவரையில் முழுமையான எழுத்துப்பூர்வமான விரிவான மழை அளவுகள் பட்டியலை இன்று காலை நேரத்தில் நமது புதுச்சேரி வெதர்மன் முகநூல் பக்கத்தில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை மழை அளவுகள் பட்டியலை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லை என்றாலுமே கூட நீங்கள் நமது புதுச்சேரி வெதர்மன் முகநூல் பக்கத்திலும் அல்லது நம்முடைய அதிகாரபூர்வ இணையதளமான tamilnaduweather.com இணையதளத்திற்கும் சென்று மழை அளவுகள் பட்டியலை தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த குரல் பதிவின் வாயிலாக அடுத்த 24 மணி நேரத்தில் எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களை நம்ம தெளிவாக விவாதிக்க தொடங்கலாம். சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்தவரையில் அது பெரும்பாலும் தமிழகத்தை விட்டு விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. வடக்கு ஆந்திரா அல்லது ஒடிசாவின் கடலோர பகுதிகளை இது நெருங்க முற்படலாம். அதன் பிறகு அது அந்த இடத்துல ரீகர்வ் அடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையினால சுழற்சி எங்கே போய் கரையை கிடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்காதீங்க. அது வலுவடைந்து கொண்டிருக்கிறது. அது தீவிரமடைகிற பட்சத்தில் நிச்சயமாக அது தமிழகத்திற்கு பலன் வழங்குவதற்கு ஏதுவான சாத்தியக்கூறுகள் என்பது துளியும் கிடையாது. அதே சமயம் மறைமுகமாக மழை இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னாக்கா வாய்ப்புகள் இருக்குது. காற்றின் திசையில் ஏற்படக்கூடிய அந்த மாறுதல்களை பொறுத்து சில இடங்களில் அவ்வப்பொழுது மழை பதிவாகும். இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் அப்படிங்கிற தொடர்பான விஷயங்களை தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். வாங்க, நேரத்தை விரயமாக்காம நாம் நேரடியாக காணொலிக்குள் போய்விடலாம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் வ்ளாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மன் இமானுவேன். இன்றைக்கு தேதி 7/5/2022, அதாவது மே மாதம் 7ஆம் நாள் 2022 வருடம். இப்பொழுது நேரம் பிற்பகல் 1:30 மணியாகிறது. அடுத்த 24 மணி நேரத்திலும் தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளில், குறிப்பாக மைசூரு, பெங்களூரு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் இடியுடன் கூடிய தரமான சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மைசூர் சுற்று வட்டார பகுதிகளில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பசலன மழையும் நம்ம எதிர்பார்க்கலாம். மைசூரு, மாண்டியா இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், அதே போல் மைசூரு மற்றும் KRS டேம் இருக்கு இல்லையா, இந்த கிருஷ்ணராஜசாகர் டேம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா மழை வந்து பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது.
மைசூர் மற்றும் பிருந்தாவன் இதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் மைசூர் கொல்லிகள் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. ஹனூர் சுற்று வட்டார பகுதிகள், ராம்நகர சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். இவைகள் எல்லாம் ஒரு புறம் இருக்க, தமிழகத்தை பொறுத்தவரையில் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அந்தியூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். குட்டையூர் அந்தியூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பதிவாகலாம். அதே போல் சத்தியமங்கலத்தை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை பதிவாகும். ஆதனூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இரும்போரை நம்பியூர் சுற்று வட்டார பகுதியில், கோபிச்செட்டிப்பாளையம் அந்தியூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியில், அந்தியூர் கோபிச்செட்டிப்பாளையம் சுற்று வட்டார பகுதியில், சிறுவாலூர் சுற்று வட்டார பகுதியில், குன்னத்தூர் அருகில் கூட மழை பதிவாகலாம். அதே போல் திருப்பூர் நம்பியூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில், திருப்பூர் அன்னூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சூலூர் கீரநத்தம் விஜயநகரம் சுற்று வட்டார பகுதியில், மேட்டுப்பாளையம் கோவை இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். நீலகிரி மாவட்டத்திலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. திருப்பூர் மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது, அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேனால் பாலக்காடு கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. பொள்ளாச்சி சுற்று வட்டார பகுதிகளிலும் காற்றின் வேகம் அதிகமாகவே இருக்கும். அதே சமயம் கோவை பொள்ளாச்சி இடைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் மழையும் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாராபுரம் சுற்று வட்டார பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில், கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் காற்றின் வேகம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சுழற்சி உருவாகிவிட்டது, அது மேற்கு திசை காற்றை தமசம் இழுக்கும், மேற்கு திசை காற்றினுடைய வீரியமானது அதிகரிக்கும். ஆகையினால உங்களுக்கு பாலக்காடு கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் வந்து மாற்றுக்கட்டுதுகளே கிடையாது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, விருதுநகர் மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளில் கூட சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். இவை போக நாம் பார்த்தோமே ஆனால் திருப்பூர் மாவட்டத்தில் நிச்சயமாக மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பல்லடம் திருப்பூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், சூலூர் பல்லடம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், காமநாயக்கன் பாளையம் சுற்று வட்டார பகுதிகளில், பெரியநகமும் மற்றும் திருப்பூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். காரமடையை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உதகமண்டலம் மற்றும் காரமடை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், குன்னூர் கோத்தகிரி மாதிரியான பகுதிகளிலும் மழை நம்ம எதிர்பார்க்கலாம். குண்டூல்பேட்டு உதகமண்டலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொடைக்கானலை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்கள், கொடைக்கானல் போடிநாயக்கனூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், அதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்துடைய கிழக்கு பகுதிகள், குறிப்பாக நத்தத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், நத்தம் வாடிப்பட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகள், மதுரை மணப்பாறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட சில இடங்களில் மழை பதிவாகலாம். மதுரை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலும், குறிப்பாக மேலூரை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வரிச்சியூர் சுற்று வட்டார பகுதிகள், சிங்கம்புணரி பொன்னமராவதி அருகே இருக்கக்கூடிய சில இடங்கள், இது வந்து புதுக்கோட்டை மாவட்ட பகுதி, புதுக்கோட்டை மாவட்டத்துடைய மேற்கு பகுதி, தோராங்குறிச்சி அருகில் கூட சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகலாம். அய்யலூர் அருகில் கூட மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் கரூர் மாவட்டத்தில் கூட அரவக்குறிச்சியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், அரவை மற்றும் வெள்ளக்கோயில் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகள், தாராபுரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் கூட மழை பதிவாகலாம். திருப்பூர் தாராபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். பெங்களூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அடுத்த 24 மணி நேரத்தில் இருக்கிறது. ஸோ இந்த இடங்களெல்லாம் மழை பதிவாகும் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்க்குறோம். நிகழ் நேரத்தில் நான் மறுபடியும் ஒரு முறை பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்பொழுது கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளை நிலவரத்தை பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த குரல் பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோமேனால் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக மணல் மேல்குடி புதுக்கோட்டை மாவட்டம் 70 மில்லிமீட்டர், ஜெயங்கொண்டம் அரியலூர் மாவட்டம் 66 மில்லிமீட்டர், அதிராம்பட்டினம் தஞ்சாவூர் மாவட்டம் 65 மில்லிமீட்டர், திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் 49 மில்லிமீட்டர், கீழ்பென்னாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் 43 மில்லிமீட்டர், நகுடி புதுக்கோட்டை மாவட்டம் 37 மில்லிமீட்டர், ஆண்டிமடம் தாலுகா அலுவலகம் அரியலூர் மாவட்டம் 37 மில்லிமீட்டர், மனம்பூண்டி விழுப்புரம் மாவட்டம் 36 மில்லிமீட்டர், விருஞ்சிபுரம் வேலூர் மாவட்டம் 33 மில்லிமீட்டர், நீமோர் விழுப்புரம் மாவட்டம் 32 மில்லிமீட்டர், திருத்தணி பிடிஓ திருவள்ளூர் மாவட்டம் 31 மில்லிமீட்டர், வல்லம் விழுப்புரம் மாவட்டம் 31 மில்லிமீட்டர், ராயக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் 31 மில்லிமீட்டர், கொத்தவச்சேரி கடலூர் மாவட்டம் 31 மில்லிமீட்டர், திருத்தணி ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் திருவள்ளூர் மாவட்டம் 31 மில்லிமீட்டர், சிதம்பரம் கடலூர் மாவட்டம் 30 மில்லிமீட்டர், மங்களாபுரம் நாமக்கல் மாவட்டம் 29 மில்லிமீட்டர், மயிலாடுதுறை மாவட்டம் 28 மில்லிமீட்டர், புவனகிரி கடலூர் மாவட்டம் 28 மில்லிமீட்டர், வாலாஜா ராணிப்பேட்டை மாவட்டம் 27 மில்லிமீட்டர், காவேரி பக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் 27 மில்லிமீட்டர், பள்ளிப்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் 27 மில்லிமீட்டர், முண்டியம்பாக்கம் விழுப்புரம் மாவட்டம் 26 மில்லிமீட்டர், கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் 24 மில்லிமீட்டர், புதுச்சேரி நகரம் புதுச்சேரி மாவட்டம் 22 மில்லிமீட்டர், மஞ்சளாறு அணை தஞ்சாவூர் மாவட்டம் 21 மில்லிமீட்டர், மஞ்சளாறு அணை கிடையாது, மஞ்சளாறு தஞ்சாவூர் மாவட்டம் 21 மில்லிமீட்டர்,
பரங்கிப்பேட்டை கடலூர் மாவட்டம் 20 மில்லிமீட்டர், வேப்பூர் கடலூர் மாவட்டம் 20 மில்லிமீட்டர், வலங்கைமான் திருவாரூர் மாவட்டம் 19 மில்லிமீட்டர், காரைக்கால் மாவட்டம் 19 மில்லிமீட்டர், ஆமூர் ரயில் நிலையம் ராணிப்பேட்டை மாவட்டம் 18 மில்லிமீட்டர், திருவிடைமருதூர் தஞ்சாவூர் மாவட்டம் 18 மில்லிமீட்டர், ஓசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் 17 மில்லிமீட்டர், கட்டுமயிலூர் கடலூர் மாவட்டம் 17 மில்லிமீட்டர், வளத்தி விழுப்புரம் மாவட்டம் 16 மில்லிமீட்டர், மேமாத்தூர் கடலூர் மாவட்டம் 16 மில்லிமீட்டர், வேங்கூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 16 மில்லிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் 15 மில்லிமீட்டர், காளையநல்லூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 15 மில்லிமீட்டர், கலவை ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் 15 மில்லிமீட்டர், மூகையூர் விழுப்புரம் மாவட்டம் 15 மில்லிமீட்டர், அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் 15 மில்லிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் 15 மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை இந்த குரல் பதிவின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். 15 மில்லிமீட்டருக்கும் குறைவான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரம் உட்பட முழுமையான மழை அளவுகள் பட்டியல் நமது புதுச்சேரி வெதர்மன் முகநூல் பக்கத்திலும் நமது இணையதளமான தமிழ்நாடு.com இணையதளத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவற்றை பயன்படுத்தி நீங்கள் முழுமையான மழை அளவுகள் பட்டியலை தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அவ்வளவுதான் தொடர்களை இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில். இந்த குரல் பதிவின் வாயிலாக நம்ம அடுத்த 24 மணி நேர வானிலை சுழற்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் மற்றும் கடந்த 24 மணி நேர மழை தொடர்பாக பல விஷயங்களை விவாதித்திருக்கிறோம். இந்த குரல் பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கோம் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வெதர்மணி மானுவேல். நன்றி, வணக்கம்.